அது எப்படி தான் இவங்களுக்கு வந்து கரெக்ட்டா மசூதி இருக்கிற இடத்துல தான் ராமர் பிறந்திருக்காரு, அந்த இடத்துல தான் மசூதி இப்போ இருக்கிற இடத்துல தான் வந்து கிருஷ்ணர் பிறந்தாராமா? ஏன்னா திருப்பதி ஏழுமலையான ஆம்பளை இல்லை, அதாவது அந்த சிலையே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் சிலை கிடையாது, அதுதான் உண்மை. அந்த நாமம் பெருசாக போட்டிருக்கல, அது ஏழுமலையானுக்கு போட்ட நாமம் கிடையாது, ஒட்டு மொத்தமாக அந்த மலைவாழ் மக்களுக்கு போட்ட நாமம். திருமங்கையாழ்வார் வந்து திருவரங்கரம் கோயிலுக்கு திருமதியில் கட்ட நாகப்பட்டினத்தின் புத்த விகாரில் உள்ள தங்க புத்தர் சிலையை கொள்ளையடித்து கொண்டு வந்தார் அப்படின்னு அதில் பதிவாகி இருக்கு. அப்போ அங்கே இருக்கிற அந்த விதவைகள் நிலையை பற்றி திமுக எம்பி வந்து நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு தனிநபர் தீர்மானம் கொண்டு வர்றாரு. ஆனால் பாஜக எம்பி அங்கே போய் டான்ஸ் ஆடிட்டு வர்றாங்க. இன்றைக்கு மயிலாப்பூர் கோயில் இருக்கு இல்லையா, அதுவே பிரச்சனைக்குரிய இடம் தான். அது மயிலாப்பூர் கோயிலே இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கின்ற மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலே பிரச்சனைக்குரிய இடமா தான் இருக்கு. இவங்க உண்மையிலேயே வந்து ஒரு மனிதத்திற்கு எதிரான மதம் இந்து மதம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப அவங்க வந்து உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. வணக்கம். அயோத்தியில் பாபர் மசூதியை ஒரு வழி பண்ணி அங்கே தான் வந்து ராமன் பிறந்தார், அவருக்கு தான் ராமர் கோயில்னு சொல்லி இன்றைக்கி ராமர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையை முடித்த கையோடு இன்றைக்கி மதுராவில் வந்து நிற்கிறாங்க யார், இந்த இந்துத்துவ கும்பல். மதுரா சிவில் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டிருக்கு. ஒரு இந்து மத குழு வந்து இந்துத்துவ குழு வந்து மதுரா சிவில் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1669-70களில் முகலாய மாமன்னர் ஔரங்கசீப்பால் கட்டப்பட்ட அந்த இட்கா மசூதி இருக்கு இல்லையா, அந்த இடம்தான் இப்போ கட்டப்பட்ட இப்போ இருக்கிற அந்த இடத்துல தான் கிருஷ்ணர் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ இதோடைய நோக்கம் என்னென்னா, அந்த இடத்துலேருந்து அந்த மசூதியை அகற்றணும், அது வந்து கிருஷ்ணர் பிறந்த பூமி, எப்படி ராமர் பிறந்த பூமி ராம ஜென்ம பூமின்னு ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி இப்போது மதுராவில் கிருஷ்ண ஜென்ம பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அது மதுரா என்பது வந்து ஒரு புனித தலம், மதுரா வாரணாசி அது மாதிரி அங்கே இருக்கிற விருந்தாவன் இதெல்லாமே வந்து இந்துக்களினுடைய ஒரு புனித தலமாக பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற பகுதிகள் இதெல்லாமே வந்து அங்கே தான் கிருஷ்ணர் பிறந்தார்னு ஒரு விஷயத்தை வந்து இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து புதுசு கிடையாது, தொடர்ந்து இது மாதிரி நிறைய இடங்களில் வந்து அவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து பேசணும்னா, இப்போ இங்கே சென்னையில் சர்ச்சு சாந்தோம் சர்ச்சில் வந்து ஒரு தகராறு பண்ணிட்டு போனார் இங்கே இருக்கிற இந்து மத கும்பலினுடைய தலைவர்னு தன்னை சொல்லிட்டுருக்கிற அர்ஜுன் சம்பத் என்ற நபர் வந்து, சாந்தோம் சர்ச்சு வந்து ஏற்கனவே கோயில் இருந்த இடம் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையை கலப்பினார். அதே மாதிரி இன்னும் நிறைய இடங்களில் வந்து அவங்க அதெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க, இந்த மசூதி இருந்த இடத்துல இந்த கோயில் இருந்துச்சு, இந்த சர்ச் இருந்த இடத்துல இந்த கோயில் இருந்ததுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பல்வேறு இடங்களில் வந்து அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி வந்து ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ கிருஷ்ணர் பிறந்தாரா இல்லையா, கிருஷ்ணன் ஒரு மனுஷன் இருந்தானா இல்லையா, அவங்க வந்து அப்படின்னு அவங்க வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தேவையே கிடையாது, இவங்க சொல்லவும் வேண்டியதில்லை. இந்த நாட்டை பொறுத்தவரை, இன்றைக்கு இருக்கிற சூழலை பொறுத்தவரை, எப்படி வந்து ராமன் பிறந்தானா இல்லையான்ற சர்டிஃபிகேட்லாம் இதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை அவர்களால் பெற முடிந்ததோ அப்படி அந்த நம்பிக்கையில் தான் இப்போ அடுத்தடுத்த இடங்களில் வந்து அவங்க நகர்ந்துட்டு போயிட்டே இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இந்த கோயில்கள் பற்றிய பிரச்சனைகளை வந்து நம்ம பேசி தீர்க்கணுன்னாலே வந்து வழக்கு போட்டு தீர்க்கணும், இதுக்குன்னு தனியாக ஒரு நீதிமன்றமே வந்து சிறப்பு நீதிமன்றமே அமைக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நிறைய கோயில்கள் இந்த சிக்கல்குள்ளே வந்துடும். மசூதிகளில் இவங்க வந்து வேணும்னே பிரச்சனையை கிளப்புறாங்க, அதாவது அதை வந்து உருவாக்குறாங்க, இது அதுக்கான ஆதாரங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய நம்பிக்கைகளின் அடிப்படையில் சில விஷயங்களை கொண்டு வந்து உருவாக்குறாங்க. ஆனால் வரலாற்றின் அடிப்படையில் நம்ம வந்து கோயில்கள் குறித்து பேசணும் அப்படின்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இந்து கோயில்களே வந்து அது இந்து கோயில்களாக இல்லை அப்படிங்கிறதா உண்மை. இப்போ எங்கள் ஊர் பக்கம் கழுகுமலைன்ற ஒரு கோயில் ஒரு ஊர் இருக்குது, அதில் இருக்கிற மலை கோயில் ஒன்று இருக்குது, அதாவது குகை கோயில், அது வந்து இப்போ முருகன் இப்போ முருகன் கோயிலாக இருக்காது, ரொம்ப புகழ்பெற்ற முருகன் கோயில் கழுகுமலை முருகன். அந்த கோயில் வந்து சமணர்களினுடைய வழிபாட்டிடமாக இருந்தது, ஏன்னா அது வந்து ஒரு குகைகளில் தான் வந்து சமணர்கள் அதிக அளவில் வந்து இருந்தாங்க. அப்போ அந்த இடம் வந்து சமண கோயிலாக இருந்து அதை வந்து இவங்க கைப்பற்றி அதை முருகன் கோயிலாக மாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளிப்படையான ஒரு உண்மை அது. அப்போ இதே மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து இப்படி இந்த டிஸ்பியூட்குள்ளே இப்படி வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையானே வந்து அதிலேருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா திருப்பதி ஏழுமலையானே ஆம்பளை இல்லை, அதாவது அந்த சிலையே வந்து பார்த்திங்கன்னா ஆண் சிலை கிடையாது, அதுதான் உண்மை. ஏன்னா அது வந்து காளி அப்படின்ற ஒரு பெண் தெய்வத்தினுடைய சிலையைத்தான் இவர்களுடைய வழக்கமான அந்த பார்ப்பனிய சூழ்ச்சியினால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆண் சிலையாக மாற்றி, அதாவது சிலையாக சிலையை கூட மாற்றலை, அதுக்கு அப்படியே வந்து அலங்காரமெல்லாம் பண்ணி வச்சு அதை வந்து திருப்பதி ஏழுமலையானா அவங்க வந்து மாற்றி வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு மலைவாழ் மக்கள்
மலை மீது வைத்து வழிபட்டு வந்த ஒரு காளியின் தெய்வத்தினுடைய சிலை அது, ஒரு பெண் தெய்வத்தினுடைய சிலை. அப்போ இங்கே வந்து மலை மேல் இவங்கெல்லாம் ஏறி போகாத வரைக்கும் வந்து அது அப்படி தான் இருந்தது. ஆனால் இவங்க அங்கே போகிறாங்க, போகும்போது என்ன பண்ணுறாங்க, முதல்ல அது வந்து ஒரு சிவனுடைய சிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பார்ப்பனர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, சைவ வழிபாட்டை வந்து அதில் கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் தச்சையில் அங்கே போகும்போது வைணவர்கள் என்ன பண்ணுறாங்க, என்னடா இவ்வளோ பெரிய ஒரு சிலையாக இருக்குது, இந்த நல்ல இடமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை கைப்பற்ற நினச்சி அந்த சைவ வைணவ சண்டை வருது. அந்த சைவ வைணவ சண்டையில் என்ன பண்ணுறாங்க, வழக்கமான அந்த சூழ்ச்சிகளோடு விளையாடி ராமானுஜர் என்ன பண்ணுறாரு, அதை வந்து ஒரு பெருமாள் தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக்கெல்லாம் பண்ணி செஞ்சு அதை வந்து பெருமாள் கோயிலை வந்து சிலையை வந்து அவங்க மாற்றிடுறாங்க. இப்போ என்னென்னா, இது எல்லாத்தையுமே வந்து ஏதோ நம்ம சொல்லலை, வேறு யாரும் வந்து போகிற போக்கில் சொல்லிட்டு போகலை. அக்னிகோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் வந்து இந்து மதம் எங்கே போகிறது அப்படின்ற புத்தகத்தில் வந்து அவர் இதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. 263 பக்கத்தில் இருந்து இந்த வரலாறு வந்து ஆரம்பிக்குது அதில். அப்படி மலைவாழ் மக்களினுடைய பெண் தெய்வமான காளியினுடைய சிலையை தான் இவங்க இன்றைக்கி திருப்பதி ஏழுமலையானா வச்சுருக்காங்க. அது வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவ்வளவு அலங்காரம், உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பெரிய பெரிய மாலைகள், நகைகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ நகை, முகமே தெரியாது ஏழுமலையானுக்கு வந்து முகமே தெரியாது அந்த அளவுக்கு வந்து நாமத்தை பெருசாக போட்டு, அந்த நாமம் பெருசாக போட்டிருக்கல, அது ஏழுமலையானுக்கு போட்ட நாமம் கிடையாது, ஒட்டு மொத்தமாக அந்த மலைவாழ் மக்களுக்கு போட்ட நாமம், அவ்வளோ பெரிய நாமம், சங்கு சக்கரம், கை கால் எல்லாத்துலேயுமே வந்து என்னவாக இருக்கும், ஆடை அலங்காரங்களால் வந்து அந்த சிலையை மூடி வச்சுருக்காங்க. ஏன்னா அது பெண் சிலை அப்படிங்கிறது வெளியில் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக. இதுதான் இவங்களுடைய இந்த லட்சணமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மயிலாப்பூர் கோயில் இருக்கு இல்லையா, அதுவே பிரச்சனைக்குரிய இடம் தான் அது. மயிலாப்பூர் கோயிலே இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கின்ற மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலே பிரச்சனைக்குரிய இடமாக தான் இருக்குது. ஏன்னா மயிலாப்பூர் ஒரு காலத்தில் இஸ்லாமியர்களினுடைய வாழ்விடமாக இருந்த பகுதி, அங்கே தான் வந்து அதிகளவில் அவங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க வரலாற்றில். இன்னொரு பக்கம் அந்த மயிலாப்பூர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற தெப்பக்குளம் வந்து நவாப் முகமது அலி என்பவர் வந்து தானமாக கொடுத்த இடத்துல தான் அந்த தெப்பக்குளம் வந்து அமைஞ்சிருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், அது வந்து ஒரு இஸ்லாமியர் கொடுத்த தெப்பக்குளம், அதனால் இனிமே வந்து அங்கே என்ன பண்ண முடியாது, இந்த கோயில் சடங்குகள் இதெல்லாம் எதுவுமே வந்து இந்த தெப்பக்குளத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடி வச்சிடலாமா, அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ண முடியுமா, இதில் பண்ணிடலாமா நம்ம? இப்போது இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து ஒன்று, இதை வச்சு அரசியல் தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் இவர்களுடைய நோக்கம். அப்போ இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது உங்களுடைய கோயில்கள் எதுவுமே மிஞ்சாது. இப்போது ஸ்ரீரங்கம், திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கத்தில் அந்த இது வந்து என்னன்னு தெரியுமா, அந்த சுற்றி இருக்கிற மதில் சுவர் கட்டுவதற்காக திருமங்கை ஆழ்வார் நாகப்பட்டினத்தில் இருக்கிற புத்தர் விகாரையில் இருந்த தங்க புத்தர் சிலையை வந்து கொள்ளையடித்து கொண்டு வந்து தான் அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய மதில் சுவரை கட்டினார், அந்த கோயிலினுடைய மதில் சுவரை கட்டினார் அப்படிங்கிறது கல்வெட்டு குறிப்புகள்லேயே இருக்குது. அது யாரோ வந்து போகிற போக்கில் சொல்லலை. இந்திய தொல்லியல் துறை 1982 வெளியிட்ட அந்த இந்திய கல்வெட்டுகள் இதில் வந்து அது அந்த செய்தி வந்து பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது 7ஆம் நூற்றாண்டில் திருமங்கை ஆழ்வார் வந்து திருவரங்கரம் கோயிலுக்கு திருமதியில் கட்ட நாகப்பட்டினத்தின் புத்த விகாரில் உள்ள தங்க புத்தர் சிலையை கொள்ளையடித்து கொண்டு வந்தார் அப்படின்னு அதில் பதிவாகி இருக்குது. அப்போ இவ்வளவு விஷயங்களை நீங்கள் வந்து செஞ்சு வச்சுட்டு, இப்போது இந்த மசூதி இருந்த இடத்துல கோயில் இருந்துச்சு, சர்ச் இருந்த இடத்துல கோயில் இருந்துச்சு, என்னென்னலாம் பண்ணுறீங்க. இப்போ புதுசாக எதுக்காக வந்து கிருஷ்ணனை வந்து கிருஷ்ண ஜென்மபூமி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ராம ஜென்மபூமி முடிஞ்சு போச்சு கதை, அடுத்த அரசியலுக்கு ஏதாவது வேணும் பாஜகவுக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு ஏதாவது ஒரு மத அரசியல் செய்வதற்கு ஒரு விஷயம் வந்து ஒரு ஹோல்டு வேணும் அவங்களுக்கு. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ கிருஷ்ண ஜென்மபூமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மதுராவில் கையில் எடுத்திருக்காங்க. சரி, இந்த மதுரா அப்படின்றது வந்து இந்துக்களினுடைய புனித தலங்களில் ஒன்றாக வந்து போற்றப்படுகிறது. அதில் இருக்கிற அந்த விருந்தாவன் அப்படின்ற பகுதியாகட்டும், அதே மாதிரி வாரணாசி அங்கே அந்த பக்கத்திலேயே இருக்குது. இன்னொன்று வந்து உத்தரப்பிரதேசங்கள் மாநிலத்தில் இதெல்லாமே வருது. இதெல்லாம் இந்துக்களினுடைய புனித தலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் இந்த இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து கவனிக்க வேண்டியது இருக்குது. மதுராவை பொறுத்தவரை அங்கே வந்து ராமர், அதாவது கிருஷ்ணனுடைய பிறந்த இடம் அங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்களே தவிர, அதில் இந்த விருந்தாவனில் எவ்வளவு பெரிய ஒரு இழிவுக்கும் இன்னலுக்கும் இந்து பெண்கள் ஆளாகிறாங்கன்றது தெரியுமா? அதாவது 15,000 மேற்பட்ட இந்து விதவைகள் பிருந்தாவனில் ஒரு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே தான் வந்து அவங்க தங்கியிருக்காங்க, அங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த பகுதிகளில், வட மாநிலங்களில் அந்த பகுதி சுற்றி இருக்கிற பகுதிகளில் ஒரு பெண் வந்து விதவையாயிட்டாங்க அப்படின்னு சொன்னால்,
அவங்கள வந்து அந்த குடும்பத்தில் வந்து பராமரிக்கிறதுக்கு வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க. அவங்கள கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படி விட்டுட்டு போகும்போது ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான வாழ்வியல் வாழ்வாதாரங்கள் எதுவுமே இல்லாத ஒரு சூழல், அப்படியே வந்து ஒரு நிர்கதியாக அவங்கள விட்டுட்டு நிராதரவாக விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க எல்லாருமா வந்து அங்கே தான் இருக்காங்க. அவங்களுடைய உணவுக்கே வந்து ஒரு தனியார் தொண்டு நிறுவனம் கொடுக்கின்ற அந்த உணவை தான் அவர்கள் தங்களுக்குள் பகிர்ந்து சாப்பிடுகிறார்கள். அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள வந்து முறையான ஒரு கண்ணியத்தோடு அவங்களுடைய இறுதி அடக்கம் கூட அவங்க அங்கே செய்கிறது கிடையாது. அது அப்படி அப்படியே அந்த உடல்களை ஏதோ அங்கே இருக்கிற ஒரு மலைப்பகுதிகளில் கொண்டு போய் போட்டுறாங்க. அதை வந்து கழுகுகளும் அங்கே இருக்கிற பிணந்தினி கழுகுகள் அதை கொத்தி தின்னுது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம படிக்கும்போது இவங்க உண்மையிலேயே வந்து ஒரு மனிதத்திற்கு எதிரான மதம் இந்து மதம் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப அவங்க வந்து உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த விருந்தாவனில் இருக்கிற விதவைகள் குறித்து, இந்து விதவைகள் குறித்து 2018 மாநிலங்களவையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா வந்து ஒரு தனிநபர் தீர்மானம் வந்து கொண்டு வந்தார். அந்த விதவைகளுக்கு ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வாங்க, அவர்களை அவர்களுடைய நல்வாழ்வுக்காக ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வாங்கன்ற ஒரு தீர்மானத்தை வந்து அவர் கொண்டு வந்தார். அதை பேசும்போது அவர் ரொம்ப விரிவாக பேசினார், நிறைய பேசினார். அதில் அந்த விதவைகளுடைய நிலை என்னவா இருக்குன்றதை உள்பட அனைத்தையுமே அவர் பேசிக்கிட்டே வந்தார். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த இந்த பாஜக அரசு அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, அந்த மதுராவினுடைய மக்களவை தொகுதியினுடைய மதுரா மக்களவை தொகுதி எம்பி வந்து ஒரு பெண், அதாவது ஹேமா மாலினி, நடிகை ஹேமா மாலினி தான் வந்து மதுரா மக்களவை தொகுதியில் எம்பியாக இருக்கார். எப்பத்துல இருந்து 2014 அவர் தான் இருந்தார். 14 அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இரண்டாவது முறையாக 2019 அவர் தான் வந்து அந்த தொகுதியினுடைய எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்போ வரைக்கும் அந்த தொகுதியில் எம்பியாக இருந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பெண் எம்பி, ஒரு பாஜகவினுடைய எம்பி, அவருக்கு அங்கே இருக்கின்ற விதவை பெண்களை பற்றிய ஒரு சிறு துளி கூட கவலை கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருனா, அங்கே இருக்கிற கடந்த ஆண்டு என்ன பண்ணாரு, அங்கே இருக்கிற அந்த ஒரு கோயில், மதுராவில் இருக்கின்ற ராமன் ராதா கோயில்னு ஒரு ஏதோ ஒரு கோயில், அந்த கோயிலில் போய் பரதநாட்டியம் ஆடிட்டு வந்தார். இதுதான் வந்து பாஜக எம்பி ஹேமா மாலினி செஞ்ச ஒரே ஒரு காரியம் மதுராவில். அப்போ அங்கே இருக்கிற அந்த விதவைகள் நிலையை பற்றி திமுக எம்பி வந்து நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு தனிநபர் தீர்மானம் கொண்டு வர்றாரு. ஆனால் பாஜக எம்பி அங்கே போய் டான்ஸ் ஆடிட்டு வர்றாங்க. இதுதான் வந்து அவர்களுக்கும் இங்கே இருக்கின்ற திராவிட இயக்கத்திற்குமான வேறுபாடு. ஏன்னா விதவைகளுக்கான அந்த மறுமண சட்டமானது ஏற்கனவே இங்கே நடைமுறையில் இருக்குது. ஆனால் அதை ஒரு நாளும் அவங்களாம் கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் விதவைகள் மறுமணத்திற்கான நிதி உதவி, அவர்களினுடைய பிள்ளைகளுக்கான கல்வி உதவி தொகை கொடுக்குற சட்டம், இன்னொன்று அவர்கள் வந்து மறுமணம் செய்து கொண்டால் அந்த பெண்களுக்கு, அதாவது மறுமணம் செய்து கொள்ளுகின்ற விதவைகளுக்கு வேலை வாய்ப்பில் அரசு வேலைகளில் முன்னுரிமை, இத்தனை சட்டங்களையும் கொண்டு வந்தது தமிழ்நாடு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தலைவர் கலைஞர் கொண்டு வந்த சட்டங்கள் இதெல்லாமே. அப்போது இவ்வளவு வாரதூரமான வேறுபாடுகளை வந்து நம்ம வச்சுருக்கோம். இதுதான் திராவிட இயக்கம் இந்த மண்ணில் ஏற்படுத்திய மாற்றங்கள். இன்றைக்கி மற்ற வட மாநிலங்களில் விருந்தாவனில் வந்து 15,000 விதவைகள் மொட்டையடிக்கப்பட்டு வெள்ளை சேலை அணிவிக்கப்பட்டு அவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஒரு ரொம்பவே வந்து மோசமான ஒரு நிலையில் வந்து வாழ்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னு பார்த்தா இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த பகுதிகளில், அந்த மாதிரி தென் பகுதிகளில் பெரும்பாலும் அந்த மாதிரியான எந்த விஷயமே கிடையாது. தமிழ்நாட்டில் இப்போல்லாம் வந்து விதவைகளை மொட்டையடித்து, அதுவும் குறிப்பாக பார்ப்பன சமூகத்தில் தான் ஒரு விதவையானால் அவர் அந்த பெண்ணை மொட்டையடித்து மூளையில் உட்கார வைக்கின்ற ஒரு வழக்கம் என்பது பார்ப்பன சமூகத்தில் தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த பெண்களும் கூட அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு பொது வாழ்க்கைக்கு, பொது வெளியில் வந்து அவர்களால் வந்து கலந்து இருந்து அவர்களுடைய வேலைகளை செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பேணி இவ்வளவு ஒரு கண்ணியமான ஒரு வாழ்வை வாழ முடிகிறது என்று சொன்னால், இங்கே தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் ஏற்படுத்திய மாற்றம், அது தந்தை பெரியார் கொண்டு வந்த மாற்றம், அவர் செய்து கொடுத்த அந்த வழிவகை தான் இது எல்லாமே வந்து. அப்போ இங்கே எல்லாமே வந்து நன்றியோடு இருக்கணும், அவங்களுக்கு நன்றியெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்றது அது வேற. அப்போ விதவைகள் இவ்வளவு பேர் அங்கே விருந்தாவனில் கஷ்டப்படுறாங்க, மதுரா மக்களவை தொகுதியில் வந்து இருக்கிற எம்பி அதை கண்டுக்கலை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே மதுராவில் தான் வந்து கிருஷ்ணர் பிறந்தாரு, அதனால் அவருக்கு வந்து அங்கே கோயில் கட்டணும். அது எங்கே பிறந்தாராம், கரெக்டாக மசூதி இருக்கிற இடத்துல தான் பிறந்தாராமா, அது எப்படி தான் இவங்களுக்கு வந்து கரெக்டாக மசூதி இருக்கிற இடத்துல தான் ராமர் பிறந்திருக்காரு, அந்த இடத்துல அந்த மசூதி இப்போ இருக்கிற இடத்துல தான் வந்து கிருஷ்ணர் பிறந்தாராமா, இது எல்லாமே வந்து ஒரு பார்ப்பனியத்தினுடைய திட்டமிட்ட அந்த சூழ்ச்சி அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இனி என்ன பண்ண போகிறாங்க, நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து புகழ்பெற்ற சர்ச்சுகள், எதெல்லாம் அந்த புகழ்பெற்ற சர்ச்சுகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து மசூதிகள், இவை எல்லாவற்றையுமே வந்து இந்து கோயில்களாக மாற்றுகின்ற முயற்சிகளில் இவங்க தொடர்ந்து இறங்க தான் போகிறாங்க. அதுக்கு அங்கே தொடங்கி இன்றைக்கி கிருஷ்ணர் கோயில், கிருஷ்ணனுடைய ஜென்மபூமின்னு சொல்லிட்டு மதுராவில் வந்து நிற்கிறாங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பல் என்பது மனிதர்களை பற்றிய கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத ஒரு அமைப்புகள், ஒரு கூட்டம். இவர்களுக்கு வந்து மதம் குறித்த ஒரு
எண்ணம் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை. அதற்காக தான் இத்தனை பொய்களை அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இன்றைக்கி கிருஷ்ண ஜென்ம பூமி வந்து என்ன நிலைக்கு ஆளாக போகுதோ தெரியல. ஆனால் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இவற்றையெல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க வந்து நிற்கிறாங்க. அதுதான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனையே. ஆனால் எத்தனை காலத்துக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியல. வரலாற்றை மாற்றுகின்ற முயற்சிகளிலும் அவங்க ஈடுபடுறாங்க. ஆனால் வரலாறு என்பது அவர்களுக்கு எதிரானதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் அவசர அவசரமாக வரலாறுகளை மாற்றுகின்ற வேலைகளில் அவங்க இறங்குறாங்க. இந்த ராம ஜென்ம பூமி முடிஞ்சு கிருஷ்ண ஜென்ம பூமிக்கு வந்துட்டாங்க இல்லையா, இன்னும் எத்தனை ஜென்ம பூமிகள் எல்லாம் வந்து இங்கே வந்து உருவாக போகிறதோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் வந்து நமக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இவர்களுடைய பொய்கள் எல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக மீண்டும் புதைகுழிக்கு போயே தீரும் அப்படிங்கிறதான் உண்மை. வணக்கம்.